நம்முடைய மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நித்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்ம ரட்சிப்பின் சத்தம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார் இந்த உலகத்தில் மனுஷன் தாழ்மையாக இருக்கிறதே இல்லை சொல்லுகிறது மனத்தாழ்மையை தேடுங்கள் மகன்சன் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு தேவையானது ஒன்று மனத்தாழ்மை வாசிக்கலாம் செப்பனியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக இந்த உலகத்தில் மனுஷனுக்கு தாழ்மை என்பது இல்லை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னை தாழ்த்தினார் எப்பொழுதெல்லாம் மனுஷனுக்கு இந்த பெருமை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மனுஷன் எதையோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறான் கர்த்தருக்கு பிடிக்காதது பெருமை இங்கே சொல்லுகிறது தாழ்மையை தேடுங்கள் உலகத்தில் மனுஷன் எதை எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான் மனத்தாழ்மையை தேடுவதற்கு அவன் மறந்து விடுகிறான் இந்த வரும்போது கூடவே இரண்டு வருகிறது என்ன என்னவென்று அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதாங்க மனத்தாழ்மை வந்துட்டாலே போதும் கூடவே இரண்டும் வந்து விட சாந்தம் வந்துகிறது நீடிய பொறுமை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் டென்ஷனான உலகம் என்ன செய்கிறோம் என்ன பார்க்குறோம் எதை செய்தான்னு எதாவது கேட்ட உடனே டென்ஷன் ஆயிடும் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார் தாழ்மை என்பது இன்னைக்கு உலகத்தில் இல்லை தன்னைத்தான் பெருமையாக தன்னைத்தான் மிகைப்படுத்தி பேசுகிறது தான் இன்னைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் அந்த மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல அதன்படி அவர் நடந்து காண்பித்து சென்றிருக்கிறார் மனத்தாழ்மை ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது இந்த உலகத்தில் பரத்தாலும் பொருளாலும் பணபலத்தனாலும் செய்ய முடியாததை கத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக தாழ்மையால் செய்ய முடியும் அல்ல தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொன்ன அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானு சொல்லும்போது நம்ம கத்தருடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் அது மாத்திரமல்ல இன்றைக்கு மனுஷன் உலகத்துல எப்படி இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாண்மையுள்ளவனோ உள்ளவனோ கணம் அடைவான் இன்னைக்கு நீங்க கனத்தை எதிர்பார்க்கிறீர்கள் அதற்கேற்ற மனத்தான்மை உங்களத்துல இருக்கிறதா நீங்க மனத்தை மனம் தாழ்மையோடு நீங்க இருப்பீங்களா கணம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கான்னு தெரியுங்களா அவன் மனுஷனுடைய அகந்தை அகந்தையான காரியங்கள் இருமாப்பான பேச்சுகள் இப்படி மனுஷன் இந்த உலகத்தில் தன்னையே மிகைப்படுத்தி அவன் பேசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் அதற்காக இயேசு வரவில்லை அவர் தாழ்மையை வெளிப்படுத்தினார் தன்னைத்தான் தாழ்த்தினார் இன்றைக்கு நம் உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்தில் வாழ்கிற நமக்கு சகல வசதிகளும் இருக்கிறது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதுக்கு அவருக்கு எந்த வசதியும் இல்லை அவர் நடந்து சென்றுதான் கிராமங்கள் தோறும் நடந்து சென்று நன்மையானதை அவர் சொல்லி சுற்றித்திருந்தார் என்று பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்தவருக்கு படுக்கக்கூட இடமில்லை இல்லை அப்படிதான் அவர் வாழ்ந்தார் ஆனால் நமக்கோ அப்படி இல்லை ஆனாலும் தாழ்மை மனதுக்குள்ளே வரணும் மனதில் தாழ்மை வேண்டும் அந்த மனத்தாழ்மை வரும்பொழுது ரெண்டு காரியங்கள் வருகிறது சாந்தம் வந்துடுது அந்த மனத்தாழ்மை வந்து அந்த குடும்பத்தில் சமாதானம் வந்துடும் சாந்தம் வந்தாலே எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடிய பொறுமையும் கூட வந்துடுது இன்னைக்கு பொறுமையை இழந்து விடுகிறார்கள் பொறுமை இழந்ததினால்தான் அநேக ஆஸ்வாதங்களை இழந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் பொறுமை இழந்ததால் தான் அநேக ஐக்கியங்கள் இழந்து போயிருக்கிறார்கள் பொறுமை இழந்தபடியினால்தான் அநேக குருமங்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அகந்தையாக மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் அகந்தையாக யோசிக்கிற வார்த்தைகள் மேற்றுமையான அந்த காரியங்கள் அவனுக்குள்ளே அந்த நன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியவில்லாகவே மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் மனத்தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கணத்தை கொடுக்கிறார் கணம் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துகிறார் தேவன் உன் மூலமாய் மகிமைப்படுத்தப்பட்டு உன்னை ஆண்டவர் அநேக இடங்களில் பிரதிபலிக்கிறார் நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும் ஆனால் கர்த்தருக்கு உன்பாக மனத்தாழ்மையை நடப்பதற்கு மாத்திரம் நீ உன்னை ஒப்பு கொடுக்க அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தில் எப்படி சல்வாரி செலுவில் தன்னை தாழ்த்தி வெற்றி சிறந்தாரோ அந்த வெற்றி சிறந்த தேவனுடைய வல்லமையை நீ தரித்து கொள்ள முடியும் கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிற நிலைமையில் உன்னை கர்த்தர் உயர்த்துவார் நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து அவர் உயர்த்தி உன்னை கனப்படுத்தி உன்னை ஆஸ்வதிப்பார் நீ எப்பொழுது அகந்தையான எண்ணங்களை கொண்டு மனமேட்டிமானையானதை பேசி கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ உன்னுடைய ஆசுவாதத்தின் உயர்வை நீ இழந்து போய் கொண்டிருக்கிறாய் அது மாத்திரமல்ல மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் உங்களிடத்தை உன்னிடத்தில் பணத்தை கேட்கலங்க உன்னிடத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை கேட்கலங்க ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம் நீ மனத்தாழ்மையாக இருந்தா நீ எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனுஷியாக இருந்தாலும் இன்றைக்கு நீ இதுக்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுத்து இருப்பாயினால் உன்னை கத்த நிச்சயமாய் உயர்த்துவார் ஆண்டவர் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து நீதி நியாயம் இன்னைக்கு உலகத்தில் இல்லை உண்மை இல்லை ஓசியாவில் சொன்னது போல கர்த்தரை குறித்த அறிவில்லை இப்படி உலகத்தில் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த நிலைமையில் தான் கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார் கர்த்தர் உனக்குரிய அந்த ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் ஆகவே இந்த தேவன் உனக்கு சகலத்தை மாற்றுகிறவராயிருக்கிறார் மத்தியோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அல்ல இலைப்பாறுதல் எப்பொழுது வரும் என்று சொன்னால் மனத்தாழ்மை ஆண்டவரே சொல்றாருங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் ஆண்டவர் தான் செய்தார் இந்த உலகத்தில் யார் நமக்கு ரோல் மாடல் கிடையாது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாரோ அதை செய்வதற்கு கத்தர் கிருபில அதை நடத்தி காண்பித்தார் அவர் நினைத்திருந்தால் ஒரே ஒரு சங்கார தூதன் அநேகர் அளித்திருப்பார்கள் ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை அவர் சாந்தமுள்ளவராய் வெளிப்பட்டார் பிலாத்துக்கு முன்பதாக ஏறவதுக்கு முன்பதாக அவர் நிறுத்தப்படும் போது வாய் தரவாத ஆட்டுக்குட்டியைப் போல சாந்த குணமுள்ளவராயிருந்தார் ஒரே இடத்துல அவர் கோபப்பட்டார் தேவாலயத்தில் அங்கே வியாபார ஸ்தலமாய் ஸ்தலமாக போது அவர் கோபப்பட்டார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக சாந்த குணம் ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் பறிந்து பேசுவார் அந்த மனுஷனுக்காக வழக்காடுவார் இந்த இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி நுகம் லகுவாய் அல்ல பாரமாய் அல்ல அப்படி நுகம் எப்பொழுது முறிந்து போகும்னு சொன்னார் கர்த்தருடைய அபிஷேகம் வரும் பொழுது நுகம் முறிந்து போகும் தேவன் இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் மாத்திரமல்ல இலைப்பாறுதல் நம்ம மறித்தவுடனே நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இறைப்பாறை ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் மனத்தாழ்மையாய் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனத்தாழ்மையாய் இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனத்தாழ்மையாக இருப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நடத்துவார் அது பாருங்களேன் முதல் வசனத்துல சப்பனியா ரெண்டு மூன்றில் சொல்லுகிறது கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவர்களே கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களே கர்த்தருக்காக வாழ்கிறவர்களே உங்களை பார்த்த சொல்றாரு அவரு அவரை தேடுங்கள் அவர் என்று சொன்னால் இயேசுவை தேடுங்கள் கர்த்தரை தேடுங்கள் அவரிடத்துல தான் சகல நன்மைகளும் இருக்கிறது அவரிடத்துல சகல நன்மையான கனத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது அவரை தேடுங்கள் அது மாத்திரமல்ல மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய கோபம் வரப்போகிறது நீங்க மனத்தாழ்மையை தேடும் பொழுது கர்த்தர் அந்த கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து நடத்துவார் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டுல சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் மனத்தாழ்மையாய் நீங்கள் வரும் பொழுது இவங்களுடைய வருத்தம் எவ்வளவு பாரத்தோடு நீ இருந்தாலும் எவ்வளவு போராட்டத்தோடு இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருந்தாலும் இந்த பிரச்சனையில் மத்தியில் இந்த ஆண்டவரை நீ தேடும் பொழுது மனத்தாழ்மையோடு சாந்த குணத்தோடு பொறுமையோடு இவரை தேடும் பொழுது ஆண்டவர் உனக்கு இலைப்பாறுதலை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் தருவார் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் மறித்தால் இலைப்பாருகிற ஸ்தலம் என்று சொல்லுகிற பேரடைசில் போகிறான் ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறியாமல் கிறிஸ்துவை தெரிந்தும் தெரியாமல் வரித்தால் அவன் பாதாளத்துக்கு கடந்து செல்லுகிறான் இதுதான் ஏதி என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு மனத்தாழ்மையாய் மாற்றுபடிக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது நீ பெருமையானதை பேசிக் கொண்டிருக்கிறாயோ உன்னுடைய காரியங்கள் பெருமைக்குள்ளதா இருக்கிறதோ உன் கூட்டு பெருமாய் பேசிக் கொண்டிருக்கிறாயோ நான் இப்படி என்று நான் அப்படி என்று நான் இப்படிப்பட்ட சொந்தங்களை உடையவன் என்று இப்படிப்பட்ட ஆசைப்படைத்தவன் என்று உன்னுடைய எல்லா வீர தீர செயல்களை பேசிக் கொண்டிருக்கிறாயோ இந்த பெருமையானது அகந்தையான பேச்சுகளை விட்டுடுங்க மனத்தாழ்மையை தேடுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை உயர்த்துவார் மனத்தாழ்மையை தேடும் பொழுது சாந்தம் வரும் நீடிய பொறுமை வரும் இந்த பொறுமை வரும் பொழுது எந்த இடத்திலும் நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாத எந்த விஷயத்திலும் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் உங்களை எல்லாரும் அன்பாய் நேசிப்பார்கள் ஆகவே பொருளும் பணமும் போகாத இடத்துல இந்த தாழ்மையும் அன்பும் கடந்து செல்லும் ஆகவே அது மாத்திரமில்லை கொலீசியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு தரித்து கொண்டு என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி ஆடையை உரித்து கொள்கிறோம் அதை போல அதை கை கொண்டு அதை விடாமல் பிடித்து கொண்டு எப்படி நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அதை மாதிரி அதை ஒனித்து உடிந்து அணிந்து கொண்டு கத்திரிக்க சொத்துறால்தான் கரெக்ட் எப்பொழுதும் இந்த காரியங்கள் நமக்கு இருக்கணும் இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய இந்த உலகத்தில் இறக்கம் இல்லைங்க தயவு இல்லை ஒரு மனுஷன் கஷ்டப்படுற பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை தன்னை தாழ்த்துவதற்கு எந்த மனுஷனுக்கும் மனசு இல்லை அதனாலதான் சொல்றாரு மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் சாந்தம் சாந்தமா இருந்து பாருங்க எந்த வார்த்தைக்கு நீ எதையும் எதிர்பேச்சு பேசாம இருந்து பாருங்க உன் குடும்பத்துல கூட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது கொஞ்சம் தாழ்ந்து சாந்தமா இருந்து பாருங்க அங்க பிரச்சனைக்கு இடமே இல்லாம போயிடும் ஒரு சில காரியங்களை நம்ம நிறைய பொறுமை இழந்துரும் பொறுமை இழந்ததுனால உங்களுக்கு வந்த பாதிப்புகள் இழப்புகள் அதிகம் இனி அப்படி இருக்காதிங்க மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்க மனத்தாழ்மையை தரித்து கொள்ளும்போது சாந்தம் வந்துடும் கூடவே நீடிய பொறுமை வந்துடும் இது வந்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி தொடர்ந்து நமக்கு என்ன வரும்னா இறக்கம் வந்துடும் கத்தரிடத்துல வரும் இறக்கமும் தயவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார் அலிலுயா அது மாத்திரமல்ல வெகு தபச நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட யோசனைகளோடும் நான் கத்தரை சேவித்தேன் அலிலுயா உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர் உபத்திரவத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் வெகுமனத்தான் அந்த பவுளுக்கு வந்த நெருக்கங்கள் அதிகம் சோதனைகள் அதிகம் அவனுக்கு வந்த நெருக்கங்கள் நமக்கு வந்ததுன்னா நம்ம நிற்பமானு சொன்னால் சோ நிற்க முடியாது ஆனாலும் அவன் சொல்லுகிறான் மிகுந்த வெகு மனத்தான்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் கண்ணீர் என் உடவானது என்று சொன்னது போல மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய அவன் யூத குலத்தை சேர்ந்தவன் தான் எபிரியன் தான் ஆனாலும் அவருடைய தீமையான காரியங்கள் யோசனைகள் எப்படியாவது பவளை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனைத்தார்கள் எத்தனையோ முறை சிறைச்சாலில் போட்டார்கள் ஆனால் அந்த யோசனைகளில் அவனுக்கு நேரிட்ட சோதனைகளிலோடும் நான் கத்தரை சேவித்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை மனத்தாழ்மையாய் மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தான் அலல்லூயா இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள் கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் மனத்தாழ்மை மனுஷனுக்கு மிகவும் அவசியம் இந்த உலகத்தில் தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் பெருமையோடு பேசி கொண்டிருக்கிறாயா அகந்தையான அந்த அந்த அகந்தையான பேச்சு உன்னை தாழ்த்தும் ஆனால் மனத்தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கனப்படுத்துவார் என் அன்புக்குரிய அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் நீ இழந்து எதையோ என்று இழந்து கொண்டிருக்கிறாய் இழந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் உனக்குள் இருக்கிற மேட்டிமை உனக்குள்ள இருக்கிற பெருமை உனக்குள்ள இருக்கிற ககந்தையான பேச்சுக்கள் இருமாப்பான காரியங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நாவுகள் இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் ஆகவே கர்த்தர் தான் எங்களை ஆஸ்வதிப்பாராக நீ மனத்தாழ்மையை ஆண்டு தேடும் பொழுது உன்னோடு கூட இரண்டு காரியம் வருகிறது சாந்தமும் நீடிய பொறுமையும் உன்னோடு வருகிறது கர்த்தர் இரக்கமும் தயவாய் உனக்கு இறங்குவனமையாவரும் கண்களை மூடி கர்த்தரை பார்ப்போம் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரே எங்கள் பரலோகப் பிதாவே மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாளில்